இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதை மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னுடைய குடும்பம், நாங்கள் எனக்கு மூணு அண்ணன் ஒரு அக்கா, நான் கடைசி. நாங்கள்லாம் திருச்சியில் பிறந்து வளர்ந்தவர்கள். எங்கள் சொந்தம் பந்தங்கள் எல்லாம் ரோமன் கத்தோலிக கோட்டையில் பிறந்து வளர்ந்தவர்கள். சடங்காச்சாரங்களையும் பாரம்பரியத்தில் ஊறி வளர்ந்தவர்கள். சிறு வயதிலிருந்தே எனக்கு மாதம் மேலே மரியாள் மேலே ரொம்ப பக்தி வைராக்கி உள்ளவங்க. செவ்வாய்க்கிழமை ஆச்சுன்னா அந்தனியார் கோயிலுக்கு போவதும், சனிக்கிழமை மாதா கோயிலுக்கு போகிறதும், இப்படி எங்களுக்கு நாங்கள் கோயிலுக்கு தான் அடிக்கடி நாங்கள் போய் கொண்டிருந்தோம். எங்கள் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா அநேகர் குருக்களாக இருக்கிறாங்க, கன்னியர்களாக இருக்காங்க. எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொரு நாளைக்கும் நாங்கள் ஜபமாலை சொல்லி, குடும்ப ஜபம் சொல்லி தான் நாங்கள்லாம் சாப்பிடுவோம். அப்பேற்பட்ட பாரம்பரியத்திலேயே அப்படி வளர்ந்தோம் நாங்கள்லாம். 2003 டிசம்பர் 26ஆம் தேதி சென்னையில் நான் குரு பட்டம் பெற்றுக்கொண்டேன். அதன் பிறகு 2004 நான் திருவண்ணாமலை என்கிற இடத்துல ஒரு கிராமத்தில் உதவி பங்கு தந்தையாக அங்கே சென்றிருந்தேன். அங்கே செல்லும்போது கிராமத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. என்னவென்றால், ஏழைகளை சந்திக்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லா நல்ல காரியங்கள் செய்வது மூலமாக பரலோகத்துக்கு போகலாம் என்று சொல்லி அந்த ஏழைகளை சந்தித்து அந்த கிராம மக்களுக்கு நல்ல காரியங்களை செய்ய ஆரம்பித்தேன். 2004 டிசம்பர் 26ஆம் தேதி சுனாமி வந்தது. சுனாமி வந்த பிறகு என்னுடைய தலைவர் என்னை அழைத்து, ஃபாதர் மார்ட்டின், சுனாமியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் சேவை செய்யுங்க என்று சொல்லி என் கையில் எல்லாமே அரிசி மூட்டை, பருப்பு மூட்டை, ஸ்டவ், பாத்திரம்லாம் கொடுத்து இதை கொண்டு போய் ஏழைகளுக்கு கொண்டு போய் கொடுங்க என்று சொன்னாங்க. நானும் என்னுடைய பங்கு மக்கள் கொஞ்சம் பேர் சேர்ந்து கடலூர் என்கிற மாவட்டத்துக்கு போய் அங்கே சுனாமியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இலவசமாக நாங்கள் எல்லாத்தையும் பொருட்களையும் நாங்கள் இலவசமாக கொடுத்தோம். வீடு இல்லாதவர்களை வீடு கட்டி கொடுத்தோம், அவர்களுக்கு பொருட்களை கொடுத்தோம், எல்லாம் செய்து கொண்டிருந்தோம். அப்போ ஒவ்வொரு நாளும் காலைல 10 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் சேவை சேவை என்கிற மனப்பான்மையை நான் வாழ்ந்திருந்தேன். அப்போ ஒவ்வொரு இரவு நான் தூங்கும் போதெல்லாம் என்னுடைய கனவு, என்னுடைய வாஞ்சை, நான் இன்றைக்கி மறித்தால் கண்டிப்பாக நான் பல்லது போவேன் என்கிற எண்ணம் எனக்குள்ளே இருந்தது. ஏன்னா நற்கரை மூலமாக பல்லது போகலாம் என்ற எண்ணம் இருந்ததுனால எந்த வாஞ்சை இருந்தது. 6 மாதம் முடிந்த பிறகு என்னுடைய தலைவர் என்னை அழைத்து, நீங்கள் மறுபடியும் உங்கள் பங்குக்கு போங்க என்று சொல்லும்போது நான் சொன்னேன், இல்லை, நம்ம இன்னும் இந்த கிராமத்தில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம இன்னும் நிறைய நல்ல காரியம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே சரி என்ன பண்ணலான்னு சொல்லி நம்ம ஒரு ஃபண்ட் ரேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபண்ட் ரேஸ் பண்ணி ப்ராஜெக்ட் பண்ணி நாங்கள் ஃபாரினுக்கு அனுப்பிச்சோம். ஃபாரின்காரங்க அதை படித்து எங்களுக்கு உடனே பணம் அனுப்பிச்சாங்க. அந்த பணத்தை வச்சு நான் முதல்ல அந்த கிராமத்தில் 6 ஏக்கர் இடம் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடிக்கு நல்ல ஒரு பெரிய பில்டிங் கட்ட ஆரம்பித்தோம். எதுக்குன்னா, ஃபாதர்ஸ் தங்களுக்கு நல்ல ஒரு பங்களா, அனாதை பசங்க தங்கி படிக்கிறதுனா ஹாஸ்டல், படிக்காத பசங்களை படிக்க வைக்க தொழிற்கல்வி பயிற்சி மாதிரி என்று சொல்லி அந்த ஒரு நல்ல அருமையான ஒரு இடத்துல நாங்கள் ஆரம்பித்தோம். 25 கிராம தத்தெடுத்து அந்த 25 கிராம மக்களுக்கும் நாங்கள் சுய உதவிக்குழுக்க ஆரம்பித்தோம். டியூஷன் சென்டர் ஆரம்பித்தோம், டெய்லரிங் ஆரம்பித்தோம், எல்லாம் பலவிதமான சோஷியல் ஒர்க்கு நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். எனக்கு எல்லாமே இருந்தது. எனக்கு ஏசி காரு, ஏசி ரூம், ஏசி ஆஃபீஸ், எனக்கு எல்லாமே இந்த பணத்துக்கு பஞ்சம் கிடையாது. நல்ல அருமையாக ஒரு குட்டி ராஜா போல என் வாழ்க்கை வாழ்ந்திருந்தேன். 2009 செப்டம்பர் 20ஆம் தேதி எனக்கு பிறந்தநாள் வந்துச்சு. அப்போ ஊர் எல்லோரும் சேர்ந்து என்னுடைய பிறந்தநாளை கோலாகலமாக கொண்டாடலாம் என்று சொல்லி என்னை எங்கே பார்த்தாலும் கட்டை விட்டு வச்சு ஊர்வலமாக என்னை கொண்டு வந்தாங்க. நான் காரை விட்டு இறங்கின உடனே தோல்லேருந்து கால் வரைக்கும் பெரிய மாலையை போட்டு தலையில் கிரீடம் வச்சு பயங்கர பூங்கொத்தெல்லாம் கொடுத்து நல்ல பயங்கரமான மாலைகள்லாம் போட்டு பொன்னாடையெல்லாம் போட்டு என்னை வரவேற்றார்கள். மேலும் தாள நாதஸ்வரத்தோட கரகாட்டம், ஒயிலாட்டம், கோலாட்டம், டான்ஸ் ஆடி எனக்கு நான் நடந்து வரும்போது பூக்களை தூவி எனக்கு அப்படி ஒரு வாழ்த்து மடலை நிறைய பண்ணாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அப்போ தான் நினச்சேன், நான் ஏன் பரலோகத்துக்கு போகணும், பரலோகமே இங்கே தான் இருக்குது என்கிற எண்ணம் எனக்குள்ளே இருந்தது. எல்லாம் சந்தோஷமாக இருந்தபடி எல்லோரும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. நானும் என் ரூமுக்கு போயிட்டேன். ரூமுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லி போகும்பொழுது தான் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. அந்த ஃபோன் எங்கேருந்து வந்துச்சுன்னா, எங்கள் அண்ணன் வந்து 2000 ஆஸ்திரேலியா போயிட்டார், வெளிநாட்டுக்கு போயிட்டார். அவர் 2002 ரட்சிக்கப்பட்டதுனால நாங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி 2009 எனக்கு என் அண்ணன் ஃபோன் பண்ணார். ஃபோன் பார்த்த உடனே எனக்கு சந்தோஷமாக, ஹலோ அண்ணா எப்படிண்ணா இருக்கீங்கன்னு கேட்டேன். எங்கள் அண்ணா சொன்னார், மார்ட்டின் ஹாப்பி பர்த்டே, நல்லா இருக்கிறேன்டா, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், எப்படி இருந்துச்சு பர்த்டேன்னு கேட்டால் நான் சொன்னேன் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுன்னு சொன்னேன். சரி நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா அப்படின்னு நினச்சி கேட்டார். நான் என்ன நினச்சேன், அவர் ஏதோ பேங்க் அக்கௌண்ட் பணம் அனுப்பவும் நினச்சிட்டு சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் அவர் கேட்ட கேள்வி தான் எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. என்ன கேள்வி கேட்டார் என்று பார்த்தால், இன்றைக்கி நீ மறித்தால் நீ எங்கே போவாய் என்று கேட்டார். உடனே எனக்கு வந்துச்சு கோபம். ஏன்னா அன்றைக்கி பிறந்தநாள் அன்றைக்கி சாவை பற்றி பேசுகிறேன்னு சொல்லிட்டு நான் உடனே ஃபோனை கட் பண்ணி வச்சிட்டேன். ஆனால் அந்த அவர் கேட்ட கேள்வி தான் எனக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சு. ஏன் எங்கள் அண்ணன் இந்த கேள்வி கேட்டார், என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே சிந்திச்சுட்டு இருக்கும்போது மறுபடியும் எங்கள் அண்ணன் ஃபோன் பண்ணி, மார்ட்டின் ஃபோன் ஆஃப் பண்ணாத, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல், இன்றைக்கி மறித்தால் நீ எங்கே போவேன் என்று எங்கள் அண்ணன் கேட்டார்.
நான் சொன்னேன் கண்டிப்பாக நான் பரலோகத்துக்கு போவேன், அது மட்டும் இல்லை ஏசு மடியில் நான் தான் உட்காந்துப்பேன், வேணால் உனக்கு ஒரு துண்டு போட்டு வைக்கிறேன்னு சொல்லி நகைச்சுவை அவர்கிட்ட தான் சொன்னேன். உடனே எங்கள் அண்ணன் சொன்னார், எதை வச்சு நீ சொல்கிறேன் அப்படி கேட்டார். நான் சொன்னேன், பாருங்கண்ணா நாங்களாம் ஃபாதர்ஸுங்க, கல்யாணம் பண்ணாமலே நாங்கள் மக்களுக்கு தியாகம் பண்ணி நற்கிரிகள் பண்ணுறோம், நீதிமானாக இருக்கோம், பக்தியாக இருக்கிறோம், இது போதாது பல்லவத்துக்கு போகிறதுக்கு அப்படின்னு நான் சொன்னேன். உடனே எங்கள் அண்ணன் சொன்னால், இதெல்லாம் நீ நினைக்கிற மாட்டேன், ஆனால் வேதம் என்ன சொல்லுது பார்க்கலாமான்னு கேட்டபோது, நான் படிக்காத வேதம் நீ என்ன படித்தேன்னு கேட்டேன். நாங்கள் 12 வருஷமாக நாங்கள் படிச்சுட்டு வரோம், ஃபிலாசபி, சைக்கோலஜி, பிஏ, எம்இஏ எல்லாம் தியாலஜிலாம் படிச்சுட்டு வரோம், எனக்கு தெரியாது உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு நான் ரொம்ப அதிகமாக கேள்வி கேட்க ஆரம்பித்தேன். உடனே எங்கள் அண்ணா சொல்கிறார், சரி பைபிள் எடுத்துகிட்டு வான் சொன்னார். நான் பைபிள் எடுத்து வந்தேன், ஒரே ஒரு வசனம் என்ன சொன்னேன், ஏசை 64:6 எடுத்து படின்னு சொன்னார். அந்த வசனம் தான் எனக்கு தொடப்பட்டுச்சு. நாங்கள் அனைவரும் தீட்டாமல் போல் இருக்கிறோம், நம்மளுடைய நீதிகள் நற்கரைகள் எல்லாம் அழுக்கும் கந்தயமாக இருக்கிறது என்கிற வசனம் எனக்கு தொடப்பட்டுச்சு. உடனே எங்கள் அண்ணன் கேட்டேன், இதோட அர்த்தம் என்னென்னு கேட்டேன். எங்கள் அண்ணன் சொன்னார், நீ சொல்லிடல மாட்டி, நல்ல காரியம் செஞ்சால் நீ பள்ளத்து போயலாம், நீதிமானந்த பள்ளத்து போயலாம், பக்தி அந்த பள்ளத்து போகலன்னு சொல்லல, ஆனால் வசனம் சொல்லுது அதில் போக முடியாதுன்னு சொல்லிடுச்சு. அப்போ நல்ல காரியம் செய்யக்கூடாதுன்னு கேட்டேன். செய்யணும், செய்கிறதுனா அதுக்கு முன்னாடி நீ முதல்ல ஏசியில் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவரோட ரத்தத்தினால் நீ கழுவப்பட்டு நீ பரிசுத்தமாக மாறணும் அப்படி சொன்னார். உடனே நான் என்ன பண்ணணும் கேட்டேன். எங்கள் அண்ணன் சொன்னேன், உனக்கு நான் பைபிள் டீச் பண்ணிட்டுவாங்கன்னு சொன்னார். சரி நல்லதுன்னு சொல்லிட்டு நான் அன்றைக்கி ஒரு பைபிள் வாங்கி பேனா வாங்கலாம் நோட்டெல்லாம் வாங்கி எழுத ஆரம்பித்தேன். ஒரு வருஷம் எங்கள் அண்ணன் எனக்கு பைபிள் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன். பைபிளை படிக்க படிக்க கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள ஆண்டோடைய வார்த்தையை உள்ளே போக போக எனக்குள்ள இந்த பாவம், எனக்குள்ள இந்த மதம், எனக்குள்ள சடங்காச்சரி பாரம்பரியங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விட ஆரம்பிச்சிருச்சு. தனிமையாக இருக்கப்பட்ட நான் பைபிள் நல்ல கர்த்தர் மேலே வேதத்தை வாசிக்கவும் தியானிக்கவும் இரவு பகலும் அதிலே நான் தேட ஆரம்பிச்சிட்டேன். ஆண்டவர் வார்த்தையை உள்ளே போன பிறகு, அதுக்கப்புறம் ஒரு வருஷம் முடிஞ்ச பிறகு நான் சொன்னேன், ஆண்டவரை எல்லாம் சத்தியத்தை அறிந்தேன், நான் வெளியே வர மாட்டேன்னு சொன்னேன். எனக்கு காரணம், வெளியே வந்தேன் எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே ரோமன் கத்தோலிக்கனால எல்லோரும் என்னை திட்டுவாங்க அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் உள்ளரே இருக்கலாம்னு சொல்லி நினச்சிருந்தேன். வேதத்தை வாசிக்க வாசிக்க ஆண் தேவன் என்னோட பேச ஆரம்பித்தார். யாத்திரகம் 20:4 விக்கிரஆராதனை பற்றி என்னோட பேச ஆரம்பித்தார். 2வது பாவ சிங்கத்தை பற்றி ஆண்டவரோட வார்த்தையை மூலம் பேச ஆரம்பித்தார். திருப்பலி குறித்து, மரியாதை குறித்து எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா வேதத்தில் எனக்கு தேவன் கொடுக்க கொடுக்க தேவன் சொன்னார். கலாத்தியர் வசனம் சொல்லப்படுவதில், நீ தேவனை பற்றி அறியாமல் இருந்த பொழுது உன்னுடைய சுவாபத்தின்படி தேவன் இல்லாதவர்களுக்கு நீ அடிமையாக இருந்த, இப்போது தேவனை அறிந்திருக்கிற அல்லது தேவனால் அறிந்து அறியப்பட்டிருக்கிற நீ பலன் நட்டதும் அந்த வழிபாடு நீ திரும்பி போகுது எப்படி என்று கேட்டார். நான் சொன்னேன், ஆண்டவரே தயவுசெய்து என்னை விட்டுட்டு நான் அங்கே தான் இருப்பேன், ஏன்னா என்னால் வெளியே வந்தேன் எனக்கு வாழ்க்கை என்ன ஆகும், எனக்கு யார் என்னை சேர்ப்பான்னு சொல்லி நான் கேள்வி மேலே கேள்வி கேட்டு நான் உள்ளரே இருந்தேன். நிறைய சாமியார்கிட்ட குருக்கிட்ட நான் ஆலோசனை கேட்டேன், சொந்தக்காரங்கன்னு ஆலோசனை கேட்டேன். அவங்களாம் சொன்னாங்க, நீ அமைதியாகிறான், உனக்கு நல்ல பதவி இருக்குது, நல்ல உங்கள் குடும்பம் கௌரவமான குடும்பம், பாரம்பரியமான குடும்பம், அண்ணன் பேச்செல்லாம் கேட்டு நீ பாட்டு சும்மா இது பண்ணாது அப்படி சொல்லி எனக்கு நிறைய ஆலோசனை கொடுத்தாங்க. அவளுடைய ஆலோசனைலாம் கேட்டு நான் உள்ளே இருந்தேன், ஆனால் தேவன் என்னை விடலை. மறுபடியும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை சொன்னப்படுறது போல் அதற்கு பேதரும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷனுக்கு கீழ்ப்படிது பார்க்கலாம், தேவனுக்கு கீழ்ப்படுகிறது அவசியமாக இருக்குது என்று சொல்லி ஆண்டவனோட பேச ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் தான் நான் புரிந்து கொண்டேன், இதுவரைக்கும் சத்தியம் அறியாமல் இருந்தேன், எப்படியோ காணாத போல் இருந்துருவார், இப்போ இதுதான் சத்தியம் என்று அறிந்த பிறகு நான் உள்ளே இருந்த கோபாக்கினியை வரும் என்று சொல்லி, லாபம் அடைந்த அனைத்தையும் நஷ்டம் என்று குப்பை என்று சொல்லி எல்லாத்தையும் நான், என்னுடைய காரு, என்னுடைய சொத்து, என்னுடைய பணம், என்னுடைய இடம் எல்லாத்தையும் நான் கையில் அவர் கையில் கொடுத்துட்டு எனக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது, எனக்கு எதுவுமே வேண்டாம் என்று சொல்லி நான் 2010 May ரோமன் கத்தோலிக்க சபை விட்டு விலகி இன்றைக்கு வரைக்கும் நான் கர்த்தருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். வெளியே வரும்பொழுது வீடில் கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரங்கள் எல்லாம் இருந்தது. நான் அழுத எல்லாம் இருந்தாலும் ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ என்னை தேர்ந்தெடுக்கவில்லை, நான் தான் உன்னை தேர்ந்தெடுத்தேன்னு சொல்லி அநேக பாடுகள் வழியாக தேவன் என்னை நடத்தினார். பாடுகள் உபத்திரங்கள் பட்டது நல்லது, அது மூலமாக நான் பிரமாணத்தை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி தாவி சொன்னதை போல, இந்த உபத்திரம் மூலமாக நான் அநேக ஆண்டோடைய வார்த்தைகளும் சத்தியத்தை கற்றுக்கொண்டதுனால இன்றைக்கி தேவனுடைய கிருபையினால் இன்றைக்கி அநேக சபைகளுக்கு போய் நான் சத்தியத்தை சத்தியமாக போதித்து மக்களுக்கு நான் உயிர் மிச்ச அடைய தேவன் எனக்கு பாராட்டுகின்றார், கிருபை செய்து கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு தேவனுடைய கிருபையினால் இன்றைக்கி நான் நிறைய இடங்களுக்கு போய் சபையில் சத்தியத்தை சொல்லி கொண்டிருக்கின்றேன். இப்போ நான் திருச்சி மாவட்டத்தில் வந்து என்னுடைய சொந்த ஊரில் இப்போ திருச்சியில் ரோமன் கத்தோலிக்க மக்கள் ரட்சிக்கப்படுவதற்காகவே ஒரு உபவாச கொடிகை ஆரம்பித்து அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் தேவன் என்னை நடத்தி கொண்டிருக்கின்றார், இனிமேல் நடத்துவார். ஆகவே அன்பார்ந்த தேவஜனங்களை, இந்த வீடியோ பார்க்குற நீங்களும், ஒருவேளை நீங்களும் இந்த தேவ ரோமன் கத்தோலிக்க சபையில் நீங்கள் வைராக்கியம் நினைக்கலாம்,
நீங்கள் நல்ல வேதத்தை வாசித்து பாருங்கள், நான் சொன்ன காரியத்தை வாசித்து பாருங்கள், நிறைய நீங்களே உங்களை கேள்வி கேட்டு பாருங்கள், ஜெபம் பண்ணி பாருங்கள். ஆண்டவர் உங்களோட பேசுவார், ஆவினர் உங்களோட பேசுவார். ஆவினர் வரும்போது உங்களை விடுதலை உண்டு என்று சொல்லப்படுகிறது. எங்கே ஆவினர் வருகிறார், அங்கே சகல சத்தியத்தில் வழி நடத்துவார் என்று சொல்லப்படுகிறது. ஆவினர் வரும்போது பாவத்தை குறித்து நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லப்படுறதுனால, அன்பு சகோதர சகோதரர்களே, இந்த சத்தியத்தை கேட்குற நீங்கள் ஒருவேளை நீங்கள் இப்போது மனம் மாறி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க நினைத்தால் ஒப்பு கொடுங்க. இயேசு கிறிஸ்து ரட்சகரை ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். நாம் எல்லாருமே பரலோகத்துக்கு போக வேண்டும். இன்றைக்கி எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே, எங்கள் அம்மா அண்ணா அக்கா எல்லோரும் ரட்சிக்கப்பட்டு நாங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.